ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரேம். நாம் இந்த சோலர் ரிவ்யூ பார்க்க போகிற வீடு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான காம்பேக்டான 2BHK வீடு தான் பார்க்க போகிறோம். இந்த வீட்டை ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் பிரேம் ஹோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீட்டோட மொத்த லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 2.10 சென்ட்ஸ், பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 845 ஸ்கொயர் ஃபீட். தெற்கு பார்த்த சைட்னால இந்த வீட்டை கிழக்கு வாசல் வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் அண்ட் டார்க் ப்ளூ கலர் காம்பினேஷன்ல பெயிண்ட் பண்ணிக்கிது, பாக்குறதுக்கு ஒரு சூப்பரான லுக்கை கொடுக்குது. வீட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்ல மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்க லொகேஷன் பார்த்தீங்கன்னா சுத்தி ஒரு கேட்டட் கமிட்டி லொகேஷன்ல தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. மெட்டல் கேட்டை ஓபன் பண்ணி உள்ள என்டர் ஆனோம்னா இந்த வீட்டோட கார் பார்க்கிங். கார் பார்க்கிங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x17 என்ற அளவில் ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. போர்டிகோ ஃப்ளோரில் பார்க்கிங் டைலும் வாலில் பார்த்தீங்கன்னா செராமிக் டைலும் லே பண்ணியிருக்காங்க. போர்டிகோலே உங்களுக்கு அவுட்டோர் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. அவுட்டோர் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4x5 என்ற அளவில் இண்டியன் டைப்பில் அமைஞ்ச அவுட்டோர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமோட ஃப்ளோர் மட்டும் இல்லாமல் வால்லையும் உங்களுக்கு டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தெற்கு பார்த்த சைட்டுனால இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா கிழக்கு வாசல் வச்சு கட்டியிருக்காங்க. 2 சென்ட் லேண்ட் ஏரியாவை சூப்பரா பிளான் பண்ணி 2BHK நல்லா ஸ்பேசியஸா கட்டி கொடுத்துருக்கிறது இந்த வீட்டோட ஹைலைட் ஆகும். போர்டிகோலே உங்களுக்கு வாட்டர் ஸ்டோரேஜுக்காக போர்வெல் அண்ட் வாட்டர் சம் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுத்தியுமே உங்களுக்கு நடந்து வர்றதுக்காக 2 அடி செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது இந்த வீட்டோட மெயின் டோர். மெயின் டோர் பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு சூப்பரான டிசைன்ல மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை ஓபன் பண்ணி உள்ளே என்டர் ஆனோன்னு இந்த வீட்டோட ஸ்பேசியஸான லிவிங் ஹால். லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x16 என்ற அளவில் கொடுத்துருக்காங்க. ஹாலோட ஃப்ளோர்ல எல்லாம் உங்களுக்கு 2x4 கிளாசிக் விட்ரிஃபை டைல் தான் லே பண்ணியிருக்காங்க. ஹாலில் வெண்டிலேஷனுக்காக 2 சைடும் உங்களுக்கு யூபிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சன். கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8x8 என்ற அளவில் கிச்சன் கொடுத்துருக்காங்க. எல் டைப்பில் அமைஞ்ச டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட வால்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செராமிக் டைல் லே பண்ணியிருக்காங்க. கிச்சனில் ஸ்டோரேஜுக்காக உங்களுக்கு செல்ஃப் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. கிச்சனை ஃபாலோ பண்ணி அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம். ஃபஸ்ட்டு பெட்ரூம்னு பார்த்தீங்கன்னா ரெடிமேடு உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x16 என்ற அளவில் ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்லே பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக 2 சைடும் உங்களுக்கு யூபிசி விண்டோ கொடுத்துருக்குது, பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். நீங்கள் ஒரு காம்பேக்டான 2BHK வீடு தேடுறீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடு சூட் ஆகும். அட்டாச் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4x8 என்ற அளவில் வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமோட ஃப்ளோரில் மட்டும் இல்லைங்க, வால்லையுமே உங்களுக்கு டைல் ஒர்க் பண்ணிக்கிறது, பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் இந்த வீட்டை புக் பண்ணோன்னா பாத்ரூம் ஃபிட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஃபிட்டிங்ஸ் தான் போட்டு கொடுப்பாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்ச 2வது பெட்ரூம். ரெண்டாவது பெட்ரூமு டோரும் பார்த்தீங்கன்னா ரெடிமேடு உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x8 என்ற அளவில் கிங் சைஸ் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் ஃப்ளோருக்கெல்லாம் டைல் மைல்டு கலரில் சூஸ் பண்ணிக்கிறது, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கு. இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சரவணம்பட்டி பக்கத்தில் குறும்பம்பாளையம் என்ற ஊரில் அமைஞ்சிருக்கு. இங்கே ஒரு சென்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9-10 லட்சம் வரை போகுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீட்டோட டெரஸ். டெரஸ்க்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அவுட்டோ ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. குடியிருப்பு பதிகளுக்கு நடுவே தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. குடியிருப்பு பதிகள் மட்டும் இல்லாமல் இந்த வீட்டை சுற்றியுமே நிறைய காலேஜ் அண்ட் ஸ்கூல் இருக்கு. இந்தியன் பப்ளிக் ஸ்கூல், ஆதித்யா காலேஜ் நியர்பை தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. டெரஸில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்டோரேஜுக்காக 2 தண்ணி டேங்க் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க.
துணிந்து வைக்கிற கல்லுமே உங்களுக்கு டெரஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பற்றின ஃபர்தர் டீட்டெயிலை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடு உங்கள் ட்ரீம் ஹோமாக அமையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.